அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிற மனசில் இருக்கிற ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர்கள் எனக்கு முழுமையாக வசமாக வேண்டும், எப்பொழுதுமே என் கூடவே இருக்கணும், என்னுடைய நினைவாக இருக்கணும், என் மீது தான் அன்பு செலுத்த வேண்டும், இப்படி நினைக்கிறவங்க தான் அதிகம். அது நியாயமான கோரிக்கை. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி இடையே இந்த நினைப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நியாயமான நினைப்பு இது. இதில் வந்து தவறே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமாக இருந்து நடத்துகிற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் சிலரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா விரிசல்கள் ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யார், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுங்கள், அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறது உறுதி. ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க தான் விரும்பும் நபர்கிட்டருந்து எந்த ஒரு சிக்னலும் இல்லை, அவங்க வந்து வெறுக்கிறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, பேசினா பிடிக்கிறதில்லை, பார்த்தா பிடிக்கிறதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் மட்டும் ஜபம் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரு நண்பர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மந்திரம் இதற்கு முன்னாடி ஒரு மந்திரம், இந்த மந்திரம் கிடையாது, இதற்கு முன்னாடி ஒரு மந்திரம் பதிவு செஞ்சதும் அந்த மந்திரத்தை நான் ஜபம் பண்ணேன், பாடி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு. எவ்வளவு ஜபம் பண்ணிங்கன்னு கேட்டேன், 501 முறை. ஆனால் நாங்கள் கொடுத்திருப்பது 108 முறை தான் தினந்தோறும். ஆனால் அவர் ஜபம் செய்தது 508 முறை. இப்படி பண்ணால் பாடி ஹீட் ஆக தான் செய்யும். சில மந்திரங்களுக்கு சக்தி மிக மிக அதிகம். அதே அளவுக்கு அதிகமாக ஜபிக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் உருவாவதற்கு சான்சஸ் இருக்குது. ஆகையால் சொல்கிற எண்ணிக்கையில் 51 முறைனாக்கா சில பேர் நம்ப மாட்டாங்க, என்னது 51 முறை ஜபம் பண்ணால் போதுமான்னு. நிச்சயமாக கிடையாது. நாங்களாக சொல்லலை, குறிப்புகளில் இருக்குது, பழங்கால குறிப்புகள் இருக்கிறது, அப்படியே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இப்படி நாங்கள் சொல்கிற எண்ணிக்கையில் மட்டும் ஜபம் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கும். பெண்கள் கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. கொடுத்திருக்கிற மந்திரமும் சக்தி வாய்ந்த மந்திரம்தான். இதே 108 முறை ஜபம் பண்ணால் போதும். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஜபம் பண்ண வேண்டாம். இந்த மந்திரம் முழுக்க முழுக்க காலை நேரத்தில் தான் நீங்கள் பண்ணணும். மொத்தம் 108 முறை 7 நாட்கள் நீங்கள் பண்ணுங்கள், ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிரும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் முதல் நாளே கூட ரிசல்ட் கிடைச்சிரும். முதல் நாள் ரிசல்ட் கிடைச்சிருச்சேன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, பழைய பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் சொன்ன 7 நாட்களையும் முழுமையாக ஜபம் பண்ணி முடியுங்க. மந்திரம் ரொம்ப எளிமையானது, வட இந்திய மந்திரம், பழமையான மந்திரம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஜபம் பண்ணலாம், தவறே கிடையாது. காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருந்து கிழக்கு முகமாக உட்காந்து பண்ணுங்கள், இல்லைனா வடக்கு முகமாக உட்காந்து பண்ணுங்கள். தனிமையில் உட்காந்து கூட பண்ணலாம். பூஜை பண்ண முடியாதவங்க தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணலாம். 108 முறை நீங்கள் விரும்புகிற நபரை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் போதும். உங்கள் கூடவே இருக்காங்கன்னா கூட பரவாயில்ல, அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள், சைலண்ட்டாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே காண்பீங்க முதல் நாள் அன்னைக்கு. தொடர்ந்து 7 நாள் பண்ணுங்கள், நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ அதற்கு உண்டான மந்திரத்தை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓம் நமோ த்ரிஜத் லம்போதர வத் வத் பெயர் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வஹா. இதில் மம வராது, அது முன்னாடியே சொல்லிடுறேன். ஓம் நமோ த்ரிஜத் லம்போதர வத் வத் பெயர் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வஹா. இப்படி ஸ்லோவாக சைலண்ட்டாக அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணிகிட்டே வாங்க, சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. நிச்சயமாக சொல்வோம். இதை வந்து ஆங்கிலத்தில் கூட கொடுத்துருக்கோம். சில பேருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் ஆங்கிலத்தில் கூட கொடுங்க, எங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இந்த மந்திரம் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கோம், அவங்களும் இந்த முறையை பயன்படுத்தலாம். பெண்கள் நிச்சயமாக மாதவிடாய் காலங்கள் 3 நாட்களில் பண்ணக்கூடாது. இடையில் தடங்கள் வந்துருச்சுனாக்கா அந்த 3 நாட்கள் விட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலையில் தான் பண்ணணும், மற்ற நேரங்களில் பண்ணக்கூடாது. சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு நான்வெஜ் சாப்பிடலாமா வேணாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும், சாப்பிட்லாம், அதனால பிரச்சனை இல்லை. சுத்தமாக இருக்கும்போது ஒரு 108 முறை பண்ணிவிடுங்க போதும், நிச்சய பலன் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றபடி மற்றவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.